ஃப்ரெண்ட்ஸோட சிக்கன் பிரியாணி சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணோம். நம்ம சுத்தி வட்டாரத்துல சிக்கன் பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தருமபுரி தான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம். ஒழுங்கா சிக்கனை கிளீன் பண்ணாம அதுல இருந்த முடி பிரியாணில இது மாதிரி ஒரு முடியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு மனசே வரல. இது வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு. இந்த காணொலி எதுக்கு நான் பதிவு பண்றேன்னா, நீங்க எங்க பிரியாணி சாப்பிட்டாலும் எது ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது வந்து ஹைஜீனிக்கா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பார்த்து சாப்பிடுங்க. பார்க்காம சாப்பிட்டதால தான் எங்களுக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம். மக்களே, நான் உங்கள் டிராவல் விஜய். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுட் விலாக் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்தோம் பிரியாணி சாப்பிட. அங்கே வந்து எங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை தான் நீங்கள் பாருங்கள். வாங்க பார்க்கலாமா. ஏறக்குறைய நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ட்ராவல் பண்ணி தான் வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 4 பசங்க நாங்கள் வந்து இப்போ தருமபுரி கிளம்பிட்டுருக்கோம். வாழை இலையே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. நாம் வந்து இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோமா. இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து முட்டை. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், பிரியாணி ரெடியாகும் வரும்னு சொன்னாங்க. அதனால் முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பிரியாணி 4 பிளேட். ஒரு பிளேட் வந்து 160 ரூபா. ஃபஸ்ட் டைம் ஃபுட் விலாக் பண்ணுறோம். எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாமா. இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்தோம். கண்ட் உண்மையிலே சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். உண்மையிலே சொல்லணும்னா ஒரு 7% 6% தான் நம்ம கொடுக்க முடியும். 6 மார்க் 7 மார்க் மட்டும் தான் கொடுக்க முடியும் 10க்கு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டே உண்மையாக சொல்லலை. நான் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப நிறையா ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த ஹோட்டலில் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நான் உங்களுக்கு வந்து குறலாம் சொல்ல, எங்களுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுத்ததாலேயே என்னான்னு தெரியல, பட் எங்களுக்கு டேஸ்ட் இல்லை. இந்த சிக்கன் பிரியாணியில் ஒழுங்காக சிக்கனை வந்து கழுவவே இல்லை. அதில் முடி இது எல்லாமே இருந்துச்சு. ஒழுங்காக க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக கொடுங்க ஃபஸ்ட்டு பிரியாணி. நீ எந்த கடையில் இந்த நீங்கள் இந்த வீடு யார் பார்த்தாலும் நீங்கள் எங்கே சாப்பிடும் போதும் செக் பண்ணிக்காங்க அந்த பிரியாணியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு நடந்த கொடுமை இது. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு விலாக் பண்ணுறோம். யாரையும் மனசை நான் புண்படுத்தலை. உங்களுக்கு பிடிச்ச அந்த ஹோட்டலாக கூட இருக்கும், தருமபுரியில் ஃபேவரட் ஃபுட்டாக கூட இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது மாதிரி எனக்கு நடந்துச்சு. உங்களுக்கும் நடக்காமல் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே தெரியல சிக்கன் பிரியாணியில் எது மாதிரி கோழி வந்து போடுவாங்கன்ட்டு. ஆனால் அந்த கோழிலையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைஜீனிக்காக வந்து எங்களுக்கு பிரியாணி கொடுங்க.